சரி ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து அந்த இல்லுமினாட்டின்னு சொல்லிட்டு அந்த 13 ஃபேமிலி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ அமெரிக்கால தான் இருக்காங்களா? அதாவதுங்க இலுமினாட்டி இருங்க, இலுமினாட்டி 13 குடும்பம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு ஆய்வாளர்கள் அவங்களுக்கு புரிந்ததை வச்சு சொன்ன ஒரு தகவல், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. அந்த கும்பலை பத்தி நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது, ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் மறைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரும் நம்ம அந்த கும்பலுக்குள்ள போயிட்டு வந்து பேசல, புரியுங்களா சொல்றது? அந்த கும்பல் அவங்களுக்குள்ள சீக்கிரட்டா இருக்கிறாங்க, அது அவங்களை வெளியிலிருந்து தான் நம்மளால கணிக்க முடியும். அவங்க யாரு என்ன இந்த மாதிரி செயல்படும் போது ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் மாட்டிக்கும் பொழுது இந்த குடும்பத்தை சார்ந்தவங்களாம் இதுல இருக்கிறாங்க பிரதானமா அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சு அதுதான் அந்த 13 பிளட் லைன்ஸ் சொல்லி கொண்டு வராங்க. இந்த 13 பேரும் யூத வம்சாவளியை சார்ந்தவங்க, கசேரியன் ஜூஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஒரு மேலோட்டமான பார்வை தான். அது இன்னும் ஆழமா அது எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அது எத்தனை பேர் அவங்களுக்கு கீழே வேலை செய்யற குடும்பங்கள் இருக்கு, என்னென்ன ஃபேமிலி லைன்ஸ் இருக்கு, இதெல்லாம் முழுசாலாம் டிகோட்லாம் யாருமே பண்ணல. வெளிநாட்டு ஆய்வாளர்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 13 குடும்பம் அப்படின்னு சொன்னது அது ஃபேமஸா போனதுனால எல்லாருமே அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. வேற ஒண்ணு இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோல வந்து கமல்ஹாசன் கூட ஒரு இலுமினாட்டி சேர்ந்து வருதான்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு? ஏங்க அவரோட செயல்பாடே உங்களுக்கு தெரியும், நம்ம இதுக்கு மேலே என்ன ஆதாரம்? நான் வந்து பிக் பாஸ் வந்தப்ப என்ன சொன்னேன், பிக் பாஸ் வர்றது வந்து மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம், அது வந்து போலியானது பொய்யானது, அதுக்கு பின்னாடி என்னென்ன காயெல்லாம் இருக்கும்னே நம்மளாலே சொல்ல முடியாது. ஏன்னா இலுமினாட்டிகள் ஒரு வேலையை செஞ்சால் அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான காய் நகரத்துகள் இருக்கும்னு நான் சொன்னேன். இப்போ நல்லா கவனிங்க, பிக் பாஸ் ஏன் வந்துச்சுன்னு இப்போ உங்களால் கெஸ் பண்ண முடியும். கமல்ஹாசன் அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக மக்களோட இணையிற்காக பிக் பாஸில் நடிச்சிருக்காரு. யோசிச்சிருப்பீங்க, ஏன்டா இவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு டிவி சேனலுக்கு வந்து நடிக்கணும், தேவையே இல்லையெல்லாம் யோசிப்பீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல நடிக்கிறாரு அப்படின்னா இந்த இதை பயன்படுத்தி மக்களோட மக்கள் டெய்லி வீட்டுக்கு போயிட்டாரு, எல்லா பேரோட வீட்டுக்கும் போயிட்டாரு. ஸோ மக்கள் வந்து கமல்ஹாசன் கமல்ஹாசன் தான் வந்துட்டு ஒரு ஒரு அறிவாளி பாரு, எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பஞ்சாயத்து பண்றாரு, ஒரு நல்ல இவர் வந்து பொலிட்டிக்கல் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சப்கான்சியஸ் மெசேஜ் வந்து அவர் மைண்ட்ல வச்சுட்டு போயிட்டாருல, இதுதான் அந்த நோக்கத்துக்காக தான் அப்புறம் அவர் வந்திருக்காரு, இதுலயே நமக்கு தெரியணுமா? அதுக்கப்புறம் இவ்வளவு நாளா அரசியல் விமர்சிக்காத ஒரு ஆள் அவரு, உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நாளாக வந்து அரசியல் வந்து பெருசளவு விமர்சித்தது கிடையாது. அதிகாரத்தில் ஆட்கள் பெரிய ஜாம்பான்கள் இருந்தப்ப வாய மூடிட்டு இருந்தவங்க, இப்போ ரஜினியாக இருக்கட்டும் கமல்ஹாசனாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் அரசியலில் பெருவாரியாக ஆர்வம் இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பேசுகிறதே வந்துட்டு ஒரு அயோக்கியத்தனம் தானே, அது வந்து மக்களை ஏமாத்துறதானோ.